நீங்கள் ஏதாவது இது மாதிரி பேசி பேசி எனக்கு சீரீஸ் ஆக்குனா தான் உண்டு, இல்லைன்னா நான் சீரீஸ் கேட்டருக்குள்ளே போகிற ஐடியா இல்லை. ஸோ எனக்கு எப்பவுமே இதுதான் பிடிக்கும், நான் இப்படி தான் இருப்பேன். சீரியஸ்னஸ்குள்ளே போகிறது ரொம்ப டவுட்டு தான். இன்றைக்கி வந்து சினிமா மாறிடுச்சு. இப்போ வந்துட்டு காமெடி ட்ராக்குன்றது போயிட்டு காமெடியும் ஹீரோவும் சேர்ந்து தான் ஒரு கதை பண்ணணும் ஆகிடுச்சு. இப்போ மல்டி ஸ்டார்ஸ் ஆகிட்டு போச்சு. நீங்களே வர படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எந்த படம் பார்த்தாலும் ஒரு 4 பேர் சேர்ந்து நடிக்கிறாங்க, இல்லை ஒரு 6 பேர் சேர்ந்து நடிக்கிறாங்க. ஏன்னா மல்டி ஸ்டார் ஃபிலிம் அப்படின்றது தான் இன்றைக்கி ட்ரெண்ட் ஆகிடுச்சு. அது அவெஞ்சர்ஸில் ஆரம்பித்து ஹாலிவுட்டில் இன்றைக்கி தமிழ் சினிமாலேருந்து எல்லாத்துக்குமே அப்படி தான் ஆகிடுச்சு. அதுதான் இப்போது அது வந்துட்டு நீங்கள் தவிர்க்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தவிர்க்கிறது பெட்டர். ஏன்னா இப்போ இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன் டேரக்டர் ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்னா அது அவங்க தான் முடிவு பண்ணணும், டேரக்டர் அண்ட் ஹீரோ தான் முடிவு பண்ணணும். மற்றபடி அதை தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா இன்றைக்கி சினிமா பார்த்து நிறைய பேர் இனி வர யங் ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம ஒரு நல்ல விஷயம் சொல்லணும்னா அது மேக்ஸிமம் என்ன பண்ண முடியும்னா நம்ம பார்க்கணும். எல்லாருக்கும் வணக்கம். முக்கியமாக கோயம்புத்தூர் மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ கோயம்புத்தூர் வந்திருக்கேன் டிடி ரிட்டர்ன்ஸ் ப்ரொமோஷனுக்காக. உங்கள் எல்லோரும் இங்கே கோயம்புத்தூரில் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நானும் இந்த மாதிரி இங்கே வந்து சென்னையிலேருந்து வெளியே வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்கறது பார்க்குறது எல்லாமே ஸோ பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் எல்லோரையும் சொல்லுங்கள் சார். இப்போ இது சொல்லுங்கள். நம்ம அது ப்ரிவியூ ஷோ வந்து சென்னைன்னும் போது எல்லாரும் சேர்த்து போட்டுருவாங்க. இங்கே வேணால் நான் என்னுடைய படத்துக்கு வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு டே ஷோ வந்து உங்கள் எல்லாருக்குமே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சேர்த்து நான் ஒரு ஷோ மாதிரி இல்லை தேட்டர்ஸில் டிக்கெட்ஸ் மாதிரி நான் இது பண்ணுறேன். ஸோ எல்லாருமே சேர்ந்து நீங்கள் போய் பார்க்குற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறேன். ஏன்னா ப்ரெஷ் ஷோன்னு தனியாக போட முடியுமா தெரியல, பட் நீங்கள் எல்லாருமே ஃபஸ்ட் ஷோ பார்க்குற மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றேன். டிடி ரிட்டர்ன்ஸ் வந்து ஹாரர் தான் சார். ஏற்கனவே 2 படம் பண்ணியிருக்கேன். இதில் வந்து இந்த பேயினாலே பழி வாங்கும், அப்புறமா வந்து அது ஒரு என்ன சொல்கிறது பழி வாங்குற பேய், அதுக்கப்புறமா ஒரு மந்திரவாதி வருவார் பேயை அடக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் யூஷுவல் பேய் படங்களாக இல்லாமல் கொஞ்சம் புதுசாக இருக்கும். இதுக்குள்ளே ஒரு ஹாரர் நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கேம் வச்சு ஒரு பேய் ஒரு கேமில் பயங்கர சைக்கோவான ஒரு பேய்ங்க, அவங்கக்கிட்ட மாட்டிக்கிட்ட அந்த ஹீரோ டீம் வந்து அந்த கேம் விளையாடி எப்படி ஜெயிச்சு வராங்கன்ற மாதிரி ஒரு புதுசாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்காரு டேரக்டர். ஸோ அது கொஞ்சம் ஒர்க் ஆகிருக்கு. அந்த மாதிரி தான் புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் சொன்னது போல ஒரு பேய் படம்னாலே ஒரு திகில் இருக்கும், பயம் இருக்கும், மந்திரவாதி அடக்கிறாரு, கத்தி குத்துறாரு, எதுவும் நடக்கும். பட் இப்போ அதை வச்சு ஒரு காமெடி ட்ராக் ஒர்க் அவுட் பண்ணி அதை ஒரு சீரியஸாக கொண்டு போய் அதிலே ஒரு ஹியூமர் கொண்டு வைக்கிறது, அந்த கல்ச்சர் வந்து எப்படி பார்க்குறீங்க? எப்படி புதுசாக அதை அடாப்ட் பண்ணுறாங்க மக்கள், அதை எப்படி அப்சர்வ் பண்ணுறீங்க? ஆமாம், அதான் இப்போ அது மாதிரி தான் பிடிக்குது. ஏன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸில் சினிமா பார்த்துட்டு இருக்க எல்லாருமே அந்த பழசு இல்லாமல் புதுசாக ஒன்று பண்ணும்போது நல்லாயிருக்கும். இன்னும் மந்திரவாதி வர்றது, முட்டையை சுற்றி விடுறது, இல்லை லெமன் சுற்றி விடுறது, ஓம் க்ரீம்ன்றது, இது மாதிரிலாம் இல்லாமல் அந்த ஹாரரை ஜாலியாக கலாச்சிட்டு பண்ணுறேன்னா அது இப்போ இருக்க கிட்ஸுக்கு வந்துட்டு ஹாரரு பேய் பயம் அப்படின்னா அவ்வளோலாம் ஒன்றும் பெருசாக அவங்க பயப்படுறது இல்லை. இப்போ நான்லாம் வந்து குழந்தையாக இருக்கும்போது பாத்ரூம் போனோன்னா ஒரு 10 பேரை எழுப்புவேன், ஏன்னா பேய் பயம் அப்படி இருக்கும். ஆனால் இப்போல்லாம் யாருக்குமே அந்த பயம் இல்லை, எல்லாமே அப்பார்ட்மெண்ட்ஸு வீடு எப்போவுமே சவுண்டு ஜனங்கன்னு இருக்கிறதுனால அந்த பேய் பயம்ன்றது கிட்ஸுக்கு வந்துட்டு பெருசாக இல்லை. அங்கே போய் நம்ம இல்லாத ஒரு விஷயத்தை காட்டும்போது அது சுத்தமாக அவங்க கனெக்ட் ஆக மாட்டாங்க. அதனால் அதை ஜாலியாக காமெடி அப்படி கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயந்தான் இப்போ ஒர்க் ஆகுது. அதை தான் இதில் ட்ரை பண்ணியிருக்கோம். அதுதான் இப்போ அதை தான் உடைக்கிறோம். இப்போ அந்த மாதிரி வேண்டாம். இல்லை என்னுடைய 2 முன்னாடி படங்களும் பார்த்தீங்கன்னா அந்த பேய்னா குழந்தைங்க பயப்படுற மாதிரி இருக்காது. அப்படி போய் நான் கை வைப்பேன். அந்த ஃபஸ்ட் என்னுடைய தில்லுக்கு துட்டு 1 படத்தில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு பேய் திரும்ப நான் அப்போ திரும்பிடுவோம், பேய்க்கு கழுத்து சுழுகு பிடிச்சிக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபன்னாக தான் பண்ணியிருந்தோம். 2ம் அது மாதிரி தான் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து இன்னும் மோர் ஃபன்னாக தான் இருக்கும். இன்னும் குழந்தைங்களுக்கு அந்த பேய் படம்னா ஐயோ நான் பார்க்க மாட்டேன், பயம் வரும், இல்லை பார்த்ததுக்கப்புறம் நைட் அந்த ஞாபகம் வரும் அப்படின்றது இல்லாமல் இது செம ஜாலியாக ஒரு ஃபன்னாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இதை பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இல்லை இது ஹிட் ஆச்சுன்னா மேபி டேரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் வந்துட்டு கேட்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி இந்த டிடி ரிட்டர்ன்ஸ் அப்படின்றதே வந்து நமக்கு ஒரு ஏற்கனவே பண்ண ஹாரர் காமெடியை மக்கள் ஆல்ரெடி பார்த்து சிரித்து ரசித்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு ப்ரொடியூசர்ஸு எல்லாருமே ஹாப்பியானாங்க. அதனால் இந்த ஜானர் மறுபடியும் கையில் எடுத்திருக்கோம். இதுவும் நல்ல பெரிய ஹிட் ஆச்சு, மிகப்பெரிய ஒரு வசூல் கொடுத்துச்சுன்னா மறுபடியும் மேபி ப்ரொடியூசர் டேரக்டர் இதுக்கான முயற்சி எடுப்பாங்க. அடுத்ததுங்களா? அடுத்தது கமர்ஷியல் சொல்கிறது, ஆட் சொல்கிறீங்களா படம்? படம் தான் சொல்லுங்கள். அடுத்த படங்கள் என்னெல்லாம் படங்கள் பண்ணுறீங்க? அடுத்து வடக்கப்பட்டி ராமசாமின்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன், அது ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கப்புறமா கிக்குன்னு ஒரு படம், அப்புறமா 80s பில்டப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். இது மூணுமே அடுத்தடுத்து ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது. இப்போது நகைச்சுவை நடிகர்கள்லாம் வந்தவங்க சீரியஸான கேரக்டருக்குலாம் போகிறாங்க. இப்போ இடையில கர்ணன் படத்தில் கூட யோகி பாபு, இப்போது மாமன்னன் படத்தில் வடிவேலு சொல்லி நீங்கள் நகைச்சுவை நடிகராக வந்தாலுமே கூட இப்போ ஹீரோ எமர்ஜ் ஆகிட்டாங்க. அப்புறம் இந்த மாதிரி சீரியஸான கேரக்டர் போக வாய்ப்பு இருக்கா? அந்த மாதிரி ஏதாவது அழுகிருக்காங்க? நீங்கள் ஏதாவது இது மாதிரி பேசி பேசி எனக்கு சீரியஸ் ஆக்குனா தான் உண்டு, இல்லைன்னா நான் சீரியஸ் கேரக்டருக்குள்ளே போகிற ஐடியா இல்லை. ஜாலியாக இந்த மாதிரியே பண்ணலாம் தான் இருக்கும். ஸோ அது ஒவ்வொருத்தரோட விருப்பம். நான் அப்படி கிடையாது, எனக்கு எப்போவுமே இந்த மாதிரி ஜாலியாக படம் பண்ணணும். 2 மணி நேரம் தேட்டருக்குள்ளே வர ஜனங்க கவலையை மறந்து ஜாலியாக சிரிக்கணும். அதுவும் இந்த ப்ரொமோஷன் ஏன் நான் கோயம்புத்தூரில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் சொன்னாலும் ஒரு குசும்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு காமெடியோட கனெக்டிவிட்டி அதிகமாக இருக்கும்ட்டு. ஸோ எனக்கு எப்பவுமே இதுதான் பிடிக்கும், நான் அப்படி தான் இருப்பேன். சீரியஸ்னஸ்குள்ளே போகிறது ரொம்ப டவுட் தான். குசும்பு நகைச்சுவை இதெல்லாம் கோவை மக்கள் அவங்க பேசி இயல்பாகவே இருக்கும். இப்போ நீங்கள் உங்கள் படங்களுக்கு இவங்களுடைய இந்த பின்புலத்தில் இருக்கப்பட்ட படங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க? ஆமாம், நிறைய படங்களில் ஹெல்ப் பண்ணியிருக்கு. இப்போ இந்த வடக்கப்பட்டி ராமசாமி கூட பார்த்திங்கன்னா கோயம்புத்தூருடைய பேக்ட்ராப் தான், கம்ப்ளீட்டாக வந்து இந்த சைடு நடக்கிற ஒரு கதை மாதிரி தான் பண்ணியிருக்கோம். ஸோ இவங்களோட ஈஸியாக கனெக்ட் ஆக முடியும் அந்த காமெடி அப்படின்றது. ஏன்னா எது பேசினாலுமே ஒரு ஜாலியாக தான் பேசுவாங்க, ஒரு கலாச்சலாக இருக்கும். ரெண்டாவது ஒரு அந்த அந்த ஸ்லாங்கோடைய டோனே ஒரு ஃபன் இருக்கும். என்னங்கண்ணா எப்படின்னா இருக்கீங்க அப்புறம்ண்ணா அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும். அதனால் எனக்கு எப்பவுமே ரொம்ப கனெக்டிவிட்டியாக இருக்கும் இவங்களோட. எனக்கு மெயினாக அந்த காமெடி ஃபிலிம் பண்ணும்போதெல்லாம் நீங்கள் கோவை பேஸ்ட் இல்லை, அந்த ஃபிலிம் வந்து கோவை பேஸ்ட் இருக்குன்னு சொல்கிறீங்க. நான் கொஞ்சம் தான் பேசுவேன், ரொம்ப எடுத்துக்க மாட்டேன். அந்த கொஞ்சம் ஸ்லாங் அப்பப்போ ஆட் ஆன் பண்ணிப்பேன். எங்கெல்லாம் காமெடி வருது, எங்கெல்லாம் என்ன மாதிரி ஸ்லாங் அவங்க புதுசாக ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத மட்டும் யூஸ் பண்ணிப்போம். பட் ஃபுல் ஸ்லாங் நான் பேசினது இல்லை. ரசிகர்களுக்கு பொதுவாகவே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, நீங்கள் ஓகே ஓகே இல்லை, அதுக்கு முன்னாடி இந்த த்ரோ அவுட்டில் ஒரு மாதிரி டோட்டலாகவே நீங்கள் இப்போ எல்லாத்தையும் ஆடியன்ஸ் சிரிக்க வச்ச காரணம் இருக்குது. இப்போ ஃபிலிம் ஹீரோ ஆனதுக்கப்புறம் சில சீரியஸோ மற்றெல்லாம் கலவையாக கலந்து த்ரோ அவுட் ஃபுல்லாக ஃபன் பேக்கேஜாக ஒன்று எதிர்பார்ப்பாங்க. அது எப்போ கிடைக்கும்? இல்லை, அது இப்போ இந்த படத்தில் இருக்குது. ஆக்சுவலாக டிடி ரிட்டர்ன்ஸில் பார்த்தீங்கன்னா அது இருக்குது. ஒரு ஃபுல்லாகவே காமெடியான ஒரு ஃபிலிம் தான். அதில் ஒரு ஹாரர் பேஸ் இருக்குது, பட் ஹாரர்லேயும் ஒரு காமெடி இருக்குது. இது கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் சிரிக்கிற மாதிரி தான் இருக்கும், ஃபுல்லாகவே சிரிச்சிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். இது காமெடியன் சந்தானம், ஹீரோ சந்தானம், இது ரெண்டு நீங்கள் விரும்புகிறது? இல்லை, ரெண்டுமே இட்லி வேணுமா தோசை வேணுமான்னு கேட்டால் 2 இட்லி சாப்பிட்டு தோசை சாப்பிட்டு வேண்டியதான். ரெண்டுமே ஒரு ஜாலியான ஒரு விஷயந்தான். இப்போது ஹீரோவாக இருக்கிறபோது கொஞ்சம் டயட்டாக அது இதுன்னு ஃபாலோ பண்ணி கொஞ்சம் கஷ்டம். என்ன சொல்கிறது, நம்ம வந்து கரெக்டாக வச்சுக்கணும். காமெடினாக இருக்கும்போது ஜாலியாக ரிமோட் கார் ஓட்டுற மாதிரி இடத்துல உட்காந்துக்கிட்டு ஜாலியாக நம்ம ஓட்டுற மாதிரி படத்தில் வரவங்க போகலாம், ஓட்டிகினே இருக்கலாம். பட் ரெண்டுமே வந்துட்டு நான் வேறு மாதிரி தான் என்ஜாய் பண்ணேன். அதை நான் நல்லா என்ஜாய் பண்ணதுனால தான் காமெடினா ஒரு லெவலுக்கு வர முடிஞ்சது. இப்போ ஹீரோவாக இதை நான் என்ஜாய் பண்ணுறதுனால தான் இதிலே நான் ப்ரொலாங் பண்ணி இன்னும் கொஞ்சம் லாங் ஸ்டாண்டிங் போயிட்டு இருக்க முடியும். மீண்டும் இல்லை, இப்போதைக்கு ஐடியா இல்லை. பட் லாஸ்ட்டாக பேசிக்கிட்டு இருந்தோம், பட் இன்னும் அது எதுவுமே கன்ஃபார்ம் ஆகலை. மேபி இப்போதைக்கு எதுவுமே ஐடியா இல்லை. அது மாதிரி ஒரு நல்ல கதை, நல்ல ஒரு எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி தான் டெஃபினட்டாக பண்ணுவேன், ஒன்றும் தப்பு இல்லை. மீண்டும் காமெடி படங்களில் காமெடியாக நீங்கள் நடிக்கிறதுக்கான இல்லை, அதான் நல்ல கதைகள் இருக்குது, கரெக்டான எனக்கு ஸ்பேஸ் இருக்குது, புதுசாக இருக்குன்னா கண்டிப்பாக பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தமிழ் சினிமாவில் வந்து காமெடியன்களுக்கு வந்து பஞ்சம் இருக்குது அப்படிங்கிற ஒரு டாபிக் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, அது எனக்கு தெரியல. பட் என்னென்னா இன்றைக்கி வந்து சினிமா மாறிடுச்சு. இப்போ வந்துட்டு காமெடி ட்ராக்குன்றது போயிட்டு காமெடியும் ஹீரோவும் சேர்ந்து தான் ஒரு கதை பண்ணணும் ஆகிடுச்சு. இப்போ மல்டி ஸ்டார்ஸ் ஆகிட்டு போச்சு. நீங்களே வர படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எந்த படம் பார்த்தாலும் ஒரு 4 பேர் சேர்ந்து நடிக்கிறாங்க, இல்லை ஒரு 6 பேர் சேர்ந்து நடிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது இனி ஒரு காமெடி ஃபிலிமும் ஒரு நிறைய பேர் சேர்ந்து நடிக்கிற மாதிரி, இல்லை நான்லாம் சேர்ந்து இன்னொரு ஒரு படத்தில் நடிக்கிற மாதிரி கூட பண்ணலாம். ஏன்னா மல்டி ஸ்டார் ஃபிலிம் அப்படின்றது தான் இன்றைக்கி ட்ரெண்ட் ஆகிடுச்சு. அது அவெஞ்சர்ஸில் ஆரம்பித்து ஹாலிவுட்டில் இன்றைக்கி தமிழ் சினிமாலேருந்து எல்லாத்துக்குமே அப்படி தான் ஆகிடுச்சு. அப்படி ஒன்று கதை நல்லா கரெக்டாக கிடைச்சா பண்ணலாம். சரி, இப்போ நீங்கள் நல்ல பீக்கில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய பீரியடில் உங்களுக்கு பெரியல இருந்தது வந்து ராஜேஷ் அவருடைய ஃபிலிம்ஸ். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அவரோட படங்கள் 2 செய்ய போகல. இப்போ மறுபடியும் உங்கள் காம்பினேஷனில் புதுசாக நம்ம மறுபடியும் பண்ணலாம், டிடி ரிட்டர்ன்ஸ் மாதிரி வேறு ரிட்டர்ன்ஸ் பண்ணலாம் இருக்கேன். இல்லை, அதான் எல்லாமே ஸ்கிரிப்ட்டு தாங்க. இன்றைக்கி கதைக்கு தான் நாயகன். யாராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஹீரோவாக இருந்தாலுமே கதைக்கு தான் நாயகன். கதை கரெக்டாக அமைஞ்சால் அவங்க பெருசாக போகலாம். ஸோ அது மாதிரி ராஜேஷ் சார் கரெக்டான ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி அது கரெக்டாக செட் ஆச்சு 2 பேருக்குன்னா டெஃபினட்டாக பெரிய ஹிட் ஆகும். ஸோ அதுக்கு ஸ்கிரிப்ட் பண்ணணும், அது வந்துட்டு அவர் கையில் தான் இருக்குது. பண்ணனும் ஏன்னா இதுவே பிஸியா இருக்கு எனக்கு ஹீரோவா நடிக்கிறது அடுத்து ஸ்கிரிப்ட் உட்கார்ந்து நடிக்கிறது போறது வரதுன்னு பயங்கர பிஸியா இருக்கு ப்ரொடக்ஷன்ன்றது வந்துட்டு தலையில ஏத்திக்கிட்டா அது இன்னும் கஷ்டமாயிடுது கிரியேட்டரா நம்ம ஒன்னு இருக்கும் பொழுது இந்த காசு ப்ரொடக்ஷன் விஷயமா ஒன்னு பாக்கும்போது இது கொஞ்சம் அடிபட்டு போகுது அதனால அது கொஞ்சம் நான் எடுத்து ஓரமா வச்சிட்டு இதல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன் உங்க படம் வெளியாற அதே நாள்ல வந்து நிறைய படங்கள் வந்து அந்த அன்னைக்கு வெளிய வருது ஆமா அப்படிதான் ஆகும் வெள்ளிக்கிழமை என் படம் ஆகுதுன்னு கத்தி வச்சு மொத்த எல்லார் கழுத்திலயும் மிரட்டி நிறுத்துன்னு சொல்ல முடியாது சினிமா அப்படிதான் ரெண்டாவது இன்னைக்கு பெரிய படங்கள் பெரிய ஸ்டார்ஸ் படமே 2-3 படம் ரிலீஸ் ஆனால தியேட்டர்ஸ் இருக்கு அதனால என் படலாம் ரிலீஸ் ஆகும்போது இன்னொரு படங்கள் ரிலீஸ் ஆகல எந்த பிரச்சனையும் இல்லை மக்கள் சூஸ் பண்ணுவாங்க எந்த படம் போகலாம் இது நல்லா இருக்குன்னு அதே மாதிரி நீங்க எழுதுவீங்க படம் பார்த்துட்டு இதெல்லாம் போகலாம் வேண்டான்னு ஸோ அதை பார்த்துட்டு தான் அந்த படத்துக்கான ஒரு ஹைப் கிரியேட் ஆகும் அது நல்லா இருந்தால் அதை தியேட்டர்காரங்க நிறைய ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க இந்த படத்துல வேற முக்கியமான கேரக்டர் வேற யாரு கிங்ஸ்லி பண்ணிருக்காரு சோ A1 க்கு அப்புறம் என்னோட காம்பினேஷன்ல அவருடைய காம்போ நல்லா வந்திருக்கு மொட்டராஜேந்திரன் அவர்தான் அந்த ஆல்ரெடி பண்ண ஹாரர் காமெடிக்கு அப்புறமா பண்ணிருக்காரு முனிஷ்காந்த் பண்ணிருக்காரு பெப்சியூஜன் மாஸ்டர் விபின் அப்புறம் சுரேபி வந்து ஹீரோயினா பண்ணிருக்காங்க லொலுசபா மாரண்ண பண்ணிருக்காங்க மனோகர் சார் லொலுசபா மனோகர் சுவாமிநாதன் சேது இப்படி ஒரு நிறைய பேர் இருக்காங்க ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக சிரிக்கிறதுக்கு தேவையான ஒரு ஃபன் அதுக்குள்ளே டெஃபினட்டாக இருக்குது என்னுடைய டீம் லொல்லு சபாலேருந்து இன்றைக்கி வரைக்கும் எனக்கு எழுதிட்டுருக்க பிரேமானந்த் அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு என்னுடைய ஃப்ரெண்டு ரமேஷ்குமார் இருக்குன்னு சபாபதி பண்ண ப்ரொடியூசர் அவர் தான் இதை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு டீம் ஒர்க்காக என்னோடய டீமில் இருக்கக்கூடிய முருகன் சேது குணா அண்டு சுந்தர் இப்படி டீமாக சேர்ந்து ஒரு டீம் ஒர்க்காக இதை எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதனால் நல்லா வந்திருக்கு அதனால தான் நானே கொஞ்சம் வந்து ஏன்னா நான் ஒரு படத்தை மக்கள் பார்க்க வாங்க நல்லா இருக்குது காமெடியாக இருக்குன்னு சொல்கிறேன்னா அது மாதிரி நான் பார்த்து அதை சிரிக்கணும் நான் பார்த்து சிரித்தா நல்லா இருந்துச்சு அதனால சரி உங்களோட இந்த மாதிரி கோயம்புத்தூர் இப்போ மதுரை திருச்சி எல்லா இடத்துலையும் போயிட்டு அங்கே இருக்க லோக்கல் ப்ரெஸ் எல்லோரும் மீட் பண்ணி இதோட ப்ரொமோஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் கோயம்புத்தூர் வந்தது டிடி ரிட்டர்ன்ஸுக்கு இதை நீங்கள் நல்லா பண்ணீங்க அப்புறம் அரசியல் வந்தோன்னா அப்போ வந்து உங்களுக்கு பதில் சொல்கிறேன் அது ப்ரொடியூசர்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும் ப்ரொடியூசர்ஸ் அது ஏதோ ஒரு எடுத்து வச்சுருக்காங்க அது பண்ணுவாங்க அதுவும் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து அந்த எல்சியூ கான்செப்ட் ரொம்ப பெருசாகவே பேசப்பட்டிருக்கு உங்கள் படங்கள்லேருந்து நம்ம இந்த படம் ஒரு யூனிவர்ஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி படங்கள் பெரிய ஹிட் ஆச்சு இப்போ மிகப்பெரிய இதுவாச்சுன்னா கண்டிப்பாக பண்ணலாம் எல்லாமே அந்த ஹிட்டு தானுங்க அதை அது அது ஜெயிச்சதுக்கப்புறம் அதை நம்ம எப்படி ஒன்றாலும் போர்ட்ரேட் பண்ணலாம் அதனால் அது ஹிட் ஆகட்டும் ஸோ நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் கோயம்புத்தூர் வந்து உங்கள் எல்லோரும் மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் என்னோடய படத்தோட ப்ரெஷ் ஷோ மாதிரி தனியாக உங்களுக்கு எல்லாருக்குமே அதையும் நான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அது கண்டிப்பாக நீங்கள் பெருசாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் அது பெரிய ரீச் கிடைக்கும் கோயம்புத்தூர் மக்கள் எல்லாருமே ஜூலை 28 தியேட்டருக்கு போய் இந்த படத்தை பாருங்கள் அதுவும் ஃபேமிலியோடு போய் பாருங்கள் அதுக்காக பேச்சுலராக இருக்கவங்களாம் நாங்கள் போகக்கூடாதுன்னு கேட்காதீங்க எல்லாருமே போங்க எல்லாருக்கும் பிடிக்கும் மறுபடியும் இங்கே ஒரு கான்டெஸ்ட் நடத்துகிறாங்க கோயம்புத்தூரில் ஆக்சுவலாக இந்த படத்துக்காக நம்ம டீம் சேர்ந்து அதில் வின் பண்ணுறவங்க எல்லாருமே நம்ம தனியாக மீட் பண்ணி செல்ஃபி எடுக்கிறதுக்கான ஒரு கான்டெஸ்ட்டும் போயிட்டுருக்கு ஸோ நம்ம திரும்பவும் மீட் பண்ணுவோம் ஆஃப்டர் த ரிலீஸ் படம் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் ஜூலை 28 ரொம்ப நல்லா வந்திருக்கு நன்றி கோவை மக்களே நன்றி பத்திரிகையாளர் எல்லாருக்கும் இருக்கு மெசேஜ் இருக்கு ஆக்சுவலாக வந்து இது ஒரு கேம் ஷோ தான் அதான் கேம் பொறுத்த வரைக்கும் என்னென்னா கரெக்டான கேம் நம்ம சூஸ் பண்ணி விளையாடினா நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது சில இந்த ஆன்லைன் கேம் அந்த மாதிரி தப்பான கேம் விளையாடினா அதை நம்ம வந்து தற்கொலையில் கூட திருப்பி விடுது அதை நம்மளும் நிறைய நியூஸில் பார்த்துருக்கோம் ஸோ கேம்ன்றது மனுஷனோட வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் ஆனால் அது கரெக்டான கேம் விளையாடணும் தப்பான கேம் விளையாடினா நம்ம லைஃபே காலி பண்ணிவிடும் அப்படின்றத ஒரு கான்செப்ட் இதுக்குள்ளே இருக்குது ஸோ அதுதான் இந்த கேம் ஷோ வச்சு இந்த ஹாரரில் பண்ணியிருக்கோம் ஓகே நன்றிங்க தேங்க்ஸ் தேங்க்யூங்க தேங்க்ஸ்